தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோக்களில் கார்த்தி சிவகார்த்திகேயன் இருவரும் குறிப்பிட வேண்டியவங்க. கார்த்தி 2006 வெளிவந்த பருத்தி வீரன் படம் மூலமாக நான் கதாநாயகனாக அறிமுகமானார். சிவகார்த்திகேயன் 2012 வெளிவந்த மெரினா படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இருவருமே குடும்பத்துடன் பார்த்து ரசிக்கும்படியான படங்களை கொடுக்கறதால பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ரசிக்கும் ஹீரோக்களாக இருக்காங்க கார்த்தியும் சிவகார்த்திகேயனும். சினிமாவுக்கு வந்து இத்தனை வருஷங்களில் இருவரது படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதே கிடையாது. முதல் முறையாக ரெண்டு பேர்த்துடைய படங்களும் வருகிற 20 நேரடியாக மோத இருக்குது. கார்த்தி நடிச்சிருக்க தம்பி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க ஹீரோ படங்கள் வருகிற 20 ரிலீஸ் ஆக இருக்குது. இருவரது முந்தைய படங்களான கைதி, நம்ம வீட்டு பிள்ளை ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடித்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் மேலே இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்பதிவு நிலவரத்தை பார்த்தாலே அது புரியும். அரையாண்டு தேர்வு நடக்கிறதா கூட இப்படி இருக்கலாம். ஒருவேளை படங்கள் வந்ததுக்கப்புறம் இது மாறலாம். ஆக மொத்தம் கார்த்தி வின் பண்ண போகிறாரா அல்ல சிவகார்த்திகேயன் வின் பண்ண போகிறாரான்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்ப்போம்.